வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. நீங்களும் என்னென்னலாம் ரெசிபீஸ் உங்களுக்கு டவுட் இருக்கோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். எங்களுக்காக என்ன ரெசிபி இன்னைக்கு சொல்கிறதுக்காக? இன்றைக்கும் வந்து நான் வெஜிடேரியன், ஸோ அந்த குறிஞ்சி நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கோழியை வச்சு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. ஸோ அந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு பேசிக்காக வந்து நல்ல காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும், அதே போல் கொஞ்சம் பிட்டராக இருக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ என்ன விஷயம்னா, எள்ளை வச்சு எப்படி வந்து ஒரு கோழி பண்ணுறது. ஸோ எள்ளு கோழி தொடுகறி, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. எள்ளு கோழி தொடுகறிக்கு வந்து நம்பர் ஒன் வந்து எள்ளு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ கருப்பு எள்ளு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பட்டை கிராம்பு 2 பீஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு சிக்கனை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த அரைச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரைச்ச பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு தயிர் ஹங்கடு திக்காக இருக்க தயிர், ஸோ இதை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி அந்த சிக்கனை வந்து ஒரு 20 நிமிஷம் லெமன் போட்டு சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சு தனியாக வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த மீட் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். சாஃப்டானதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நெய் வந்து கொஞ்சமாக போட்டுங்க. கொஞ்சம் ஒன்று வந்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ண சின்ன வெங்காயம், 2 சின்ன பூண்டு இடித்த பூண்டு ரெண்டும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேரினேஷன் எடுத்து அப்படியே அதில் போடுங்க. மேரினேட் பண்ணதை அப்படியே போட்டு லைட்டாக பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து ஆல்ரெடி அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அது போக அதில் போட்டு பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ ஆயிலில் மட்டும்தான் குக் பண்ணணும், தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த நெய்யிலே போட்டு நல்லா பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். குக் ஆகி ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் குக் ஆகலைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு அந்த இதுலேயே நல்லா இல்லை, அதாவது ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும், இது ரோஸ்ட் மாதிரி ஆகணும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா பரட்டி விட்டு குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு குக் ஆகி மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும், சிக்கனுக்குள்ளேயே நல்லா டார்க் கலராக இருக்கும். ஸோ அந்த எள்ளு கலர் என்ன, கருப்பு எள்ளு கலர் என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து கருவேப்பிலை மல்லி இலை போட்டுட்டு 2 பரட்டு பரட்டி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மர் டேஸில் வந்து கோழி வாங்குறவங்க பழைய சோறு வித் இந்த தொடுகறி, கோழி தொடுகறி, எள்ளி கோழி தொடுகறியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபீஸ்லாம் விட ஷெஃப், ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறதுல அது எம்மியாக இருக்கும்னு தெரியுது. பட் அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. பேர்லேயே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பரான ரெசிபி சொல்லியிருக்காரு ஷெஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 ஒரே அதிரடியாக வந்திருக்காங்க இந்த காலர். உங்கள் பேர் சொல்லுங்கள். கவிதா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? உருளைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறாங்க? ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமையல் எல்லாம் ஆச்சா? செய்துட்டேன் சார். சூப்பர் சூப்பர். உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கிறது வீட்லயே அப்படிதானே? சூப்பர், நான் சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. உருளைக்கிழங்குல 2-3 டிப்ஸ் தான். ஸோ அதை எளிமையான முறையில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான சிப்ஸ் வந்து வீட்லேயே பண்ணலாம். ஸோ அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து நம்ம உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய முக்கியம். ஸோ அந்த உருளைக்கிழங்கை வந்து என்ன பண்ணலான்னா, நார்மல் வந்துட்டு உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ அந்த இதில் வந்து உருளைக்கிழங்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கொதி அதாவது சால்ட்டு அண்டு லெமன் கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி அளவுக்கு போட்டுட்டு 1 செகண்டில் போட்டு வடிகட்டி எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வந்துட்டு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் வந்து நல்லா வந்து கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான வந்து கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு வந்துட்டு சால்ட்டு கொஞ்சோண்டு வந்து சில்லி பவுடர் போட்டு டாஸ் பண்ணி குழந்தைங்க கொடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் பட்டி பக்கம் ஸ்ராவையிலேருந்து பண்ணுறோம். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் நல்லா இருக்கேன்.
ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு ஹாலிடே டைமிங்ல ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி, அதுவும் சமோசா செஞ்சு சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். நான் எப்படின்றத நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம் வீட்லேயே. ஸோ அதை வந்து எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் ரெண்டு விதமாக வந்து பிரிச்சுக்கணும் இந்த வேலையை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவு பிசைஞ்சு அந்த மாவு ரெடி பண்ணுறது ஒரு மெத்தடு, ப்ளஸ் வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ஒரு மெத்தடு. ஸோ ரெண்டு தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு வந்து மாவு மைதா மாவு போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு எல், அதாவது அஜுவைன்னு சொல்லுவாங்க, ஓமம் இருக்கு இல்லையா, ஸோ ஓமம் கொஞ்சமாக சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து ரெண்டாக இடித்து அதையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு ப்ளஸ் வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் ஆயிலு அல்லது நெய், டால்டா இருக்கவங்க டால்டா யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் செய்யும்போது டால்டாவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெய் ஆட் பண்ணிங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா திக்காக பிசைஞ்சுங்க. எப்பயுமே சமோசாவுக்கு ரொம்ப திக்காக பிசையணும் மாவு. ஸோ மாவு திக்காக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 10-15 ஊற வச்சுருங்க. அந்த 15 ஊற கேப்பில் என்ன பண்ணலான்னா, கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக ஆனியனு க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ பச்சை பட்டாணி அதை ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாமே தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அருகி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறிகளை போடுங்க. காய்கறிகளை போட்டுட்டு தக்காளி கொஞ்சமாக வந்து ஒரு தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு மசாலா தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு மசாலா உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணிவிட்டு அதையும் அதிலேயே சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டிங்கன்னா நல்ல ஒரு கலவை ரெடி ஆகிடும். ஸோ கலவை ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கலவையும் தனியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் மாவு இந்த பக்கம் ஊறி கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, மாவு வந்து எடுத்து குட்டி குட்டியாக வந்து பீஸ் மாதிரி தேய்ச்சி நல்லா அழகாக தேய்ச்சிட்டு அந்த கூம்பு மாதிரி பண்ணி அந்த ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு வாட்டரை வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் வந்து மாறிடக்கூடாது. அந்த மாவில் இருக்க ஈரப்பதம் இருக்கும்போதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துணும். இல்லைன்னா சமோசா வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ மாவில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக கடக் கடக்குன்னு இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஈரப்பதத்தில், அதாவது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டாக ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும்போதே அந்த மிதமானதில் இருக்கும்போது கரெக்டாக ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து வந்தோம்ங்க. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நாங்க குஸ்கா பண்ணவங்க பூக்காரம்மா. எங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சொல்றதுல நாங்க செஞ்சோம். எங்க வீட்டுல டிவி இல்லைங்க, நிறைவா நிறுத்தி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செஃப் வந்து பொறுமையா உங்களுக்காக நிறுத்தி சொல்வாங்க. பேசுங்க செஃப் கிட்ட. அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கறங்க. நீங்க நல்லா இருந்தாலே நாங்க நல்லா இருக்கோம்ங்க. ரொம்ப பெரிய நன்றிம்மா, ரொம்ப பெரிய நன்றி. உங்களுக்காக வந்து மெதுவா நிறுத்தி நிதானமா வந்து உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டே இருங்க சரிங்களாம்மா? ஏங்க நாங்க பூ கட்டறீங்க, எங்களுக்கு செய்ய தெரியாது. அதுதான் அப்படியெல்லாம் கண்டிப்பாம்மா, அப்படிலாம் நினைக்க வேணாம். எல்லாமே ஒரு தொழில் தான். நீங்க செய்யறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு அது வந்து உதவுது. ஸோ அது வந்து நீங்க வந்து தாழ்வான தொழில் நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் அதுவும் ஒரு தொழில், ரொம்ப மதிப்போட தான் நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். சரிங்களா? சரிங்க சரிங்கம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி, குஸ்கா பண்றது எப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? சரிங்கம்மா, ரொம்ப எளிமையா வீட்டில் பண்றது எப்படின்றத நான் சொல்றேன், குறிச்சு வச்சு சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குஸ்கா வந்து பண்றதுக்கு வந்து அரிசி, அரிசியை வந்து ஒரு ஜீரக சம்பா அரிசி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சு கொஞ்சம் வந்து ஒரு 10 ஊற வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ இது எல்லாமே போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுங்க, பச்சை மிளகாய் போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர், தயிர் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு,
பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இருக்குல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து ஒரு கிளாஸ், உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது அரிசியை கலந்துட்டு அரிசியை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கரெக்டாக நல்லா கொதித்து அரிசி வந்து உடையாத அளவுக்கு நல்லா கொதித்து ஒரு மாதிரியே பக்காவான ஒரு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, குக்கரில் பண்ணுறீங்கன்னா மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுருங்க. அப்படி இல்லை பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, நல்லா கொதிச்சு அரிசி முக்கால் பதத்துக்கு நல்லா கொதிச்சு நல்லா தண்ணியெலாம் இஞ்சிடும். இஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இதை தூக்கி வச்சு நல்ல ஒரு மூடியை போட்டு கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு கரெக்டாக இறக்குனதுக்கப்புறம் வந்துட்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு நெய், கொஞ்சமாக மல்லி புதினா போட்டுட்டு அந்த பிரியாணி போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு தம் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான குஸ்கா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், நான் திருச்சியிலேருந்து சந்தியா பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றி. என்ன ரெசிபிம்மா கேட்க போகிறீங்க? என்ன சமையல்மா செஞ்சாச்சா? சமையல் முடிஞ்சா? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்ன பரோட்டா பண்ணிட்டு குருமா, அதுக்கு குருமா வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. சூப்பரா பண்ணிடலாம். இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு கோதுமையில பரோட்டா வேணுமா, மைதால பரோட்டா வேணுமா? அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, மைதா பரோட்டா. மைதா பரோட்டா நார்மல் ஹோட்டல் எல்லாம் பண்றது, நார்மல் கடைகள் எல்லாம் பண்றது. ஸோ மாவு வந்து போட்டுங்க. மாவு பிசைறதுக்கு கொஞ்சமா வந்துட்டு ஒரு 2 முட்டை, பால், தண்ணி, தென் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து ஆயில், இது எல்லாமே போட்டு உப்பு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளவு வந்து எப்போயுமே வந்து ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது, ஏன்னா மைதா வந்து ரொம்ப சூவியாகிற ஒரு விஷயம். ஸோ அதனால் கரெக்டான அளவில் தண்ணி வச்சுங்க. தண்ணி வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த சைடில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வந்து காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது சிக்கன் அப்படின்னா சிக்கனை கட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுங்க. ஒரு சின்ன ஒரு அரவை, ஒரு தேங்காய் எடுத்துங்க, ஒரு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்துங்க, எள்ளு கொஞ்சமாக சேர்த்துங்க, சோம்பு, சீரகம், மிளகு, 2 வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுங்க. அதுக்குள்ளே பரோட்டா மாவு நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் பரோட்டாவை நல்லா தேய்ச்சி கரெக்டான பக்குவத்தில் வீசுங்க. வீசினீங்கன்னா ரொம்ப தின்னாக வரும். ஸோ வீசி எடுத்தீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். வீச வரல அப்படின்னா சப்பாத்தி கட்டையில் நல்லா ரோல் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு அழகாக பைண்ட் பண்ணி நல்லா பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பக்குவத்தில் கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சா பரோட்டா வந்து சூப்பராக கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா குக்காக இருக்கும். எப்பயுமே பரோட்டா குக் பண்ணுற கல் வந்து தோசைக்கல் வந்து ரொம்ப தின்னான தோசைக்கல்லை ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் வந்து மேலாப்பில் கிறிஸ்பாயிரும், உள்ளே வந்து வேகாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, பரோட்டா போடுற கல் மட்டும் நல்ல கனமான கல்லை, எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, தோசை பரோட்டா எதுனாலும் சரி, கனமான தோசை கல்லில் போட்டிங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் பரோட்டாவை வந்து கரெக்டான ஹீட்டில் வந்து குக் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கறி. ஸோ அந்த கறி எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு 2 பட்டை கிராம் ஏலக்காய், பச்சை மிளகாய் போட்டுங்க, சோம்பு தளிச்சுங்க. தளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோழினா கோழி, இல்லைனா வெஜிடபிள்னா வெஜிடபிள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அரவையை போடுங்க. அரவையை போட்டு மல்லி புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மாதிரியே பச்சை வேகம் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக வந்துட்டு காரத்துக்கு இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து புதினாவை போட்டுட்டு இறக்கிடுங்க. கரெக்டான பக்குவத்தில் சால்னா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. பரோட்டா வித் சால்னா, நீங்கள் கேட்ட 2 ரெசிபியுமே சொல்லியாச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோக்கா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. காயத்ரி. காயத்ரி, எப்படி இருக்கீங்க காயத்ரி? நல்லா இருக்கேன்க்கா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? எனக்கு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு கேட்கணும்க்கா. வெண்டைக்காய் ரைஸா? ஃப்ரை. வெண்டைக்காய் ஃப்ரை. ஓ, வெண்டைக்காய் ஃப்ரைஸ். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னா. நீங்க எப்படி எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஹாலிடேவா உங்களுக்கு? குழந்தை மாதிரி இருக்கீங்க. ஓகே, குழந்தை தான். ஓகே, ஹாலிடேலாம் ஜாலியாக போயிட்டு இருக்கா? ஓகே, சின்ன குழந்தை தான். நேற்று வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
சரி, ஹாலிடே எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கா? சூப்பர்மா சூப்பர்மா. ரெசிபி எல்லாம் ட்ரை பண்றீங்களா? இந்த ஹாலிடேல சமைச்சு எல்லாம் பழகிட்டீங்களா அம்மாட்ட கேட்டு? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவரா, லைக் என்ன கேட்டீங்க? வெண்டைக்காய் ஃப்ரை. ஓகே, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் எளிமையாக சொல்லித்தரேன். குயிக்காக வந்து இந்த நாளைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா, நான் சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. வெண்டைக்காய் வந்து என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே வெண்டைக்காய் சூஸ் பண்ணுறது வந்து வெண்டைக்காயோட எஜ்ஜு அந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையணும். ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டான வெண்டைக்காய். ஸோ அந்த மாதிரி வெண்டைக்காயை செலக்ட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை நீள நீளமாக கட் பண்ணிக்கங்க. நீள நீளமாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிலில் ஒரு வெயிலில் காய வச்சுருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்துட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் ஒரு செகண்ட் போட்டுட்டு எடுத்துருங்க. தோசைக்கல்லையோ இல்லை கடாயிலையோ ஒரு செகண்ட் போட்டுட்டு எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா அந்த பச்சை அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சீரகப்பொடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டு அந்த பேட்டர் அதாவது அந்த மசாலா அதாவது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்டைக்காவை அதில் போட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துட்டு தனித்தனியாக போட்டு ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா கனிமணி? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர்மா? கவிதா, வேலூர்ல இருந்து கால் கவிதா. ஓகேமா, சரிங்கம்மா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? பொன்னக்காங்க சிப்ஸ் வேணும். சரி, ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. சரி அம்மா. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து உருளைக்கிழங்கை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய முக்கியம். ஸோ அந்த உருளைக்கிழங்கை வந்து அதாவது நீர் போட்டோன்னு சொல்லுவாங்க, நீர் காய் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்க காய்கறிகள் உருளைக்கிழங்கு எடுத்துங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா சீச்சிக்குங்க. சீச்சி லைட்டாக வந்து கொதிக்கிற அதாவது தண்ணி வந்து மிதமான அளவு தண்ணி வச்சுங்க. அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போடுங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் போட்டு புழிஞ்சு ஒருவே ஒரு கொதி ஒரு செகண்ட் வந்து அந்த ஹீட்டில் வந்து கொதிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஸோ அதை போட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சுஜாதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திண்டுக்கல் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றி. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? வத்தல் குழம்பு செய்யறது எப்படின்னு கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. மேடம், நாங்க அல்வா உங்ககிட்ட பேச முடியாதா? என்னங்கம்மா? அதாவது நீங்க டெலிகாஸ்ட் பண்ணும் போது இந்த அல்வா நாங்க உங்களை பார்த்து பேச முடியாதா? டிவி மூலமா நீங்க லைவா தாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேபி அது டிவில ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஓகே மேடம். ஓகே அம்மா, வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வத்தக்குழம்பு செய்யறது எப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே, எனக்கு ஒருத்தவங்க யூடியூப்ல பார்த்துட்டும் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லா வத்தக்குழம்பு தேங்காய் பால் போடாம நல்லா சுணங்க சாப்பிடணும், அதை எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. அந்த கமெண்ட் பார்த்தீங்களா? ஸோ அந்த காலர்ஸ்க்கு சேர்த்து சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பை பொறுத்தளவுக்கு பொதுவாக வந்து வத்தல் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் அடிக்கணும். ஸோ அந்த பவுடர் வந்து என்னன்றதை சொல்லிடுறேன். சுண்டக்காய் வந்து கொஞ்சமாக போட்டுங்க, கொஞ்சம் வந்து மிளகு, கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கடுகு கொஞ்சமாக வந்து போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துங்க. வறுத்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுங்க. ஒரு நாலஞ்சு வரமிளகாய் போட்டுங்க, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு அரவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். தக்காளி முடிஞ்ச அளவுக்கு பியூரியாக அடித்து வச்சுக்கோம். தக்காளியை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து
புளி கொஞ்சம் திக்காக வந்து கரைச்சி வச்சு புளி எடுத்து வச்சுக்கோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த நல்லெண்ணெய் போடுவோம். நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் கடுகு இதெல்லாமே போட்டு தாளிச்சுட்டு சுண்ட வத்தல் ரெண்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுங்க. வெங்காயம் பூண்டு, உரிச்ச வெங்காயம் உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டு இதை போடுங்க. போட்டு அந்த சுண்டைக்காவை போட்டு லைட்டாக வறுத்துங்க. வறுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒரு 3-4 ஸ்பூனை போட்டு விடுங்க. போட்டு விட்டு நல்லா கொதித்து அந்த பச்சை வேகம் போனதுக்கப்புறம் புளித்தண்ணி, புளித்தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க. அந்த இதை கொஞ்சம் ஆயில் அப்பப்போ சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதாவது அந்த புளித்தண்ணியே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா சுண்டை வச்சு காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த சுண்டைக்காவை ஃப்ரை பண்ணி முதல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சுண்டைக்காவை அதில் சேர்த்துட்டு குழம்பு நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். நல்லா பார்க்குறக்கே ரொம்ப திக்காகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணல. கண்டிப்பாக வந்து இதை சோத்தில் கொஞ்சமாக போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து கருவேப்பிலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அந்த யூடியூப்பில் கமெண்ட் பண்ண காலருக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். ஆங்கில் அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.